அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மிகவும் சக்தி வாய்ந்த முருகனுடைய வழிபாடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதீதமாக கடன் பிரச்சனையால் கவலைப்படுபவர்கள், அதீதமாக கடன் பிரச்சனையால் தூக்கம் இல்லாமல் தவிப்பவர்கள், நிம்மதியே இல்லை வாழ்வில்லை அப்படி இருப்பவர்கள் அனைவருமே 9 வாரம் முருகனுடைய வழிபாடை இப்படி செய்து பாருங்கள். மிக மிக சக்தி வாய்ந்த வழிபாடு. இந்த 9 வாரத்திற்குள் அந்த முருகன் உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்த்து வைப்பார். உங்களுடைய கண்ணீரை அவர் நிச்சயமாக துடைப்பார். உங்களுக்கு நிம்மதியை கொடுப்பார். நல்ல ஒரு தூக்கத்தை அவர் கொடுப்பார். யாரெல்லாம் பண பிரச்சனையால் மிக மிக கவலையில் இருக்கிறீங்களோ அனைவருமே இந்த 9 வாரம் முருகன் மேலே இருக்கிற பக்தியில் நம்பிக்கையோடு நீங்கள் இந்த பூஜை செய்து பாருங்கள். முருகனுடைய அருள் நிச்சயமாக உங்களுடைய இல்லத்திற்கும் உங்களுக்கும் கிடைத்து உங்களுக்கு வந்து நிம்மதியான வாழ்க்கையை அவர் கொடுப்பார். நம்பிக்கையுடன் இது செய்து பாருங்கள். 9 செவ்வாய்க்கிழமை நீங்கள் செய்ய வேண்டும். 9 செவ்வாய்க்கிழமையில் பெண்கள் பூஜை செய்யும்போது ஒரு வாரம் இப்படி எப்படியாவது நமக்கு வந்து பண்ண முடியாமல் சூழ்நிலை நமக்கு அமையும் மாதவிடாயினால். அப்படி இருக்கும்போது அந்த வாரத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3 வாரம் நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை பூஜை செய்திருக்கீங்க. 4வது செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு பூஜை செய்கிற மாதிரி சூழ்நிலை அமையலை அப்படின்னு அந்த ஒரு வாரத்தை விட்டுட்டு அடுத்து வருகிற செவ்வாய்க்கிழமையை 4வது வாரமாக நீங்கள் கணக்கு பண்ணி மொத்தம் 9 வாரம் நீங்கள் பூஜை செய்ய வேண்டும். கடன் பிரச்சனைக்காக நீங்கள் பூஜை செய்பவர்கள் அனைவருமே காலை 6 to 7 செவ்வாய்க்கோரையில் அல்லது 8 to 9 செவ்வாய்க்கோரையில் இந்த நேரத்தில் நீங்கள் பூஜை செய்யும்போது 100% உங்களுடைய கடன் பிரச்சனை சீக்கிரமாகவே தீரும். இப்போ ஒருவேளை மாலை 6 மணிக்கு மேலே பூஜை செய்யலாமா அப்படிங்கிற டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக செய்து கொள்ளலாம். எதற்காக நம்ம செவ்வாய்க்கோரையில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா அவருக்குரிய நேரம் தான் செவ்வாய்க்கோரை. அவருக்கு வந்து அதிபதி தேவதை நம்மளுடைய முருகன் தான். ஏன்னா செவ்வாய் பகவானால் தான் நம்ம மிகவும் கடன் பிரச்சனையாலோ வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாலோ ஒரு வீடு அமைவதற்கான யோகம் இல்லாமல் இருப்பது வந்து செவ்வாய் பிரச்சனையால் தான் நமக்கு இருக்கும். அப்போது அந்த நேரத்தில் வந்து நம்ம முருகனை வழிபாடு செய்யும்போது செவ்வாய் பகவான் அது அனைத்தையும் நமக்கு சரி பண்ணி கொடுப்பார். அதனால் கடன் பிரச்சனை இருப்பவர்கள் எல்லாமே செவ்வாய்க்கோரையில் வழிபாடு செய்யுங்க. அந்த நேரத்தில் உங்களால் முடியல அப்படி இருப்பவர்கள் மட்டும் மாலை 6 மணிக்கு மேலே வழிபாடு செய்யுங்க, அல்லது காலை 6 to 7 செவ்வாய்க்கோரை தான். செவ்வாய்க்கிழமை காலை 6 மணிலிருந்து 7 மணி, செவ்வாய்க்கிழமை 8 to 9 மணி இந்த 2 நேரத்தில் நீங்கள் பூஜை செய்வது மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் எப்படி நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னா, முருகனுடைய படம் இருந்தால் போதும். முருகனுடைய படம் அல்லது சிலை அல்லது வேல் உங்ககிட்ட என்ன இருக்கின்றதோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. 9 வாரம் தொடர்ந்து செய்து பாருங்கள். அதுதான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஒரு மனப்பலகை இருக்குது அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க. அதில் முருகனுடைய படமோ சிலையோ வேலோ வைத்துடுங்க. இப்போ படம் இருக்குது அப்படின்னா படத்தை வச்சுக்கோங்க. ஒருவேளை மனப்பலகை இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து பூஜையில் நல்ல செல்ஃப் இருக்குது அப்படின்னா செல்ஃபிலே வச்சுக்கோங்க. நீங்கள் அமர்ந்து பூஜை செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் வந்து பொறுமையாக பூஜை செய்யுங்க. இந்த நாளன்று நீங்கள் பொறுமையாக ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துக்கோங்க, அல்லது 20 நிமிடமாவது எடுத்துக்கோங்க. அமர்ந்து முருகனை கண்களை பார்த்து, பாதத்தை பார்த்து அவர்கிட்ட வந்து இந்த 9 வாரமும் உங்களுடைய மனம் உருகி 9 வாரத்துக்குள்ளே இந்த முருகன் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடத்தி வைக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மனம் உருகி வழிபாடு செய்யணும். முருகன் படத்தை எடுத்து சந்தனம் குங்குமம் வைங்க. சந்தன குங்குமம் பொட்டு வச்சு அது கூடவே நீங்கள் வந்து ஜவ்வாது பன்னீர் இதெல்லாம் கலந்து வைக்கும்போது நல்ல வாசமாக இருக்கும். வைத்துட்டு செவ்வர்லி பூக்கள், தாமரை பூக்களால் நீங்கள் அலங்காரம் செய்துக்கோங்க. மல்லிகை பூக்களாலையும் நீங்கள் அலங்காரம் செய்யலாம். அலங்காரம் செய்துட்டு நீங்கள் தீபம் பார்த்தீங்கன்னா சரணபவ குளம், சர்க்கோண குளம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நட்சத்திரம் குளம் சொல்லுவோம் இல்லையா, அந்த குளம் போட்டு ஒவ்வொரு எழுத்துக்கிட்டையும் ஒவ்வொரு விளக்கு 6 அகல் விளக்கு நீங்கள் ஏற்றணும். 6 அகல் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரே ஒரு 1 அகல் விளக்கு ஏற்றினாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் 6 அகல் விளக்கு ஏற்றுவது தான் ரொம்ப நல்லது. முருகனுடைய வழிபாடு பொறுத்த வரைக்கும் நம்ம 6 தீபம் ஏற்றி வைத்து முருகனுடைய வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பானது இருக்குது. ஏன்னா அவர் 6 முகம் கொண்டவர். அதனால் 6 தீபம் ஏற்றணும். 6 தீபம் ஏற்றி நீங்கள் அதற்கப்புறம் தாமரை பூ எடுத்துக்கோங்க, அல்லது செவ்வர்லி பூ எடுத்துக்கோங்க. உதிரி பூக்களாக எடுத்துக்கோங்க, செவ்வர்லி பூக்களாக எடுத்தீங்க அப்படின்னா தாமரை பூ ரொம்ப சிறப்பு. முடியும் அப்படின்னா 6 தாமரை பூ எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரே தாமரை பூவில் நம்ம அந்த இதழ்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இதழ்களை நீங்கள் ஒவ்வொரு இதழ்களாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 6 1 ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா,
அந்த தாமரை இதழும் மற்றும் ₹1 நாணயத்தை அந்த இதழ் மேலே வச்சுருங்க. இப்போ ஒவ்வொரு தாமரைப்பூ கிடைக்கும் அப்படிங்கிறவங்க அந்த தாமரைப்பூக்கு மேலே ₹1 நாணயத்தை வச்சு விளக்கு பக்கத்தில் இந்த பூவையும் அந்த ₹1 நாணயத்தை வைத்து ஓம் சரவணா பவ ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி அந்த சாக்கிட்ட நீங்கள் விளக்கு ஏற்றி வச்சுருப்பீங்களே அதர் பக்கத்தில் வச்சுருங்க, அந்த விளக்குக்கிட்ட வச்சுருங்க. அடுத்து ரா கிட்ட விளக்கு வச்சுருப்பீங்களே அதர்கிட்ட ஓம் சரவணபவ ஓம். இப்படி ஒவ்வொரு விளக்கு பக்கத்துலேயும் 6 தாமரைப்பூ எடுத்து 6 ₹1 நாணயத்தை எடுத்து நீங்கள் வச்சிடுங்க. வச்சுட்டு நெய்வேத்தியமாக தேன் வைங்க, அல்லது கல்கண்டு அவல் இது கூட வைக்கலாம். மற்றும் நம்ம முருகனுக்கு மிகவும் பிடித்தது தினைமாவு, தினைமாவு பாயாசம் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது செய்து கொள்ளலாம், உங்களுடைய விருப்பம்தான். நீங்கள் பாலில் தேன் கலந்து வைத்தால் கூட போதும், முருகப்பெருமான் அதை வந்து ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு அத்தனை சந்தோஷத்தையும் அவர் தருவார். அதனால் உங்களுக்கு வந்து நெய்வேத்தியம் பொறுத்தவரையும் உங்களுடைய எளிமையான முறையில் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து வச்சுடுங்க. ஆனால் நிச்சயமாக நெய்வேத்தியம் ஏதாவது ஒன்று வைக்க வேண்டும். வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைங்க, வைத்து வழிபாடு செய்வது இன்னமும் உங்களுடைய பூஜைக்கு நல்ல பலன் கொடுக்கும். இந்த தாமரை பூக்கள் அர்ச்சனை செய்து, அதாவது அதற்கு மேலே கட்டாயமாக ₹1 நாணயம் வைத்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது உங்களுக்கு இருக்கிற பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்தையுமே முருகர் தீர்த்து வைப்பார். அதற்கப்புறம் மிகவும் முக்கியமானது, நீங்கள் இந்த முருகருடைய வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக முருகனை வந்து முழுமையாக நம்பி தான் நீங்கள் வழிபாடு செய்யணும். என்னுடைய முருகர் 9 வாரத்துக்குள்ளே என்னுடைய கடனை கட்டாயமாக அவர் சரி பண்ணி கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் செய்து பாருங்கள். அந்த நம்பிக்கையானது உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். முற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே சரியாகும். அந்த ஆண்டவன் அருளால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தீராத பிரச்சனை எல்லாமே தீர்த்து வைப்பார் முருகப்பெருமான். 9 வாரம் இதே போல் நீங்கள் வழிபாடு செய்யணும். வழிபாடு செய்துட்டு 9வது வாரத்தில் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவில் இருந்தது அப்படின்னு போயிட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் அதிகரிக்கும். அந்த கடன் பிரச்சனையை தீர்வதற்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் அதிகரிக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மிராக்கள் நடக்கும், நிச்சயமாக நடக்கும். இப்போது நீங்கள் வாங்கிக்கிட்டு இருக்கிற சம்பளம் ஒரு 25,000 அல்லது 30,000 கூட வச்சுக்கோங்கமே, இவ்வளோ ரூபாய் நீங்கள் வாங்கிட்டுருக்கிறீங்க, ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கடன் இருக்கின்றது அப்படிங்கிறவங்க வந்து இப்போ உங்களுக்கு வந்து ப்ளஸ் 10,000 ரூபாய் அல்லது 5,000 ரூபாவது உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிறதுக்காக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முருகன் வந்து இப்படி தான் ஏதாவது ஒரு மிராக்களை அந்த 9 வாரத்துக்குள் நிச்சயமாக செய்வார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க வராத பணம் எங்கேயாவது இருக்குது அப்படின்னா அது உங்களை வந்து சேரும். அல்லது உங்களுடைய பண உயர்வு வந்து அதிகரிக்கும் சம்பளத்திலேயோ, அல்லது திடீர்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு யோகம் நிச்சயமாக அமையும். அதே போல் வந்து யாராவது மூலமாக உங்களுக்கு உதவி கிடைக்கும், ஏதாவது ஒரு மிராக்கள் நிச்சயமாக நடக்கும். நீங்கள் வந்து இந்த 9 வாரம் பூஜை செய்யும்போது உங்களுக்கு கட்டாயமாக ஒரு வேலை, அதை விட சிறப்பான வேலை கூட உங்களுக்கு கிடைக்கலாம். ஏதாவது ஒரு மிராக்கள் நடந்து உங்களை கடன் அடைப்பதற்கான யோகத்தை அவர் வந்து தருவார். உங்களுக்கு சம்பளம் உயர்வாக ஆகுது அப்படின்னா அதில் வந்து எவ்வளோ சம்பளம் உங்களுக்கு உயர்வு ஆகுதோ அந்த சம்பளத்தை அப்படியே கடன் அடைப்பதற்கு நீங்கள் எடுத்து வச்சு கொடுத்துடணும். ஏன்னா அது வந்து முருகன் தான் உங்களுக்கு வந்து உதவி செய்கிறார். அந்த உதவியை வந்து நீங்கள் கடன் அடைப்பதற்கான பணத்தை வந்து கொடுக்க சேர்த்து வச்சு நீங்கள் மொத்தமாக கொடுத்துருங்க. அதே போல் வந்து மற்ற ஏதாவது ஒரு பணம் உங்களுக்கு திடீர்னு வருது அப்படின்னா அந்த கடனுக்கு வந்து கொடுத்து அடைச்சிடுங்க. இந்த மாதிரி பண சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு முருகன் அந்த 9 வாரத்தில் ஏதாவது ஒரு மிராக்கள் பண்ணுவார். அதை நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருந்து இருங்க, நிச்சயமாக அந்த முருகன் வந்து உங்களுக்கு பிரச்சனை எல்லாத்தையும் அவர் தீர்த்து வைப்பார். கவலைப்படாதீங்க. 9 வாரம் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கண்களையும் அவருடைய பாதத்தையும் பார்த்து வணங்குங்க. அவருடைய கண்களை பாருங்கள், உங்களே பார்ப்பது போல் இருக்கும். அவருடைய பாதத்தை பாருங்கள், அவருடைய பார்வை உங்கள் மீது படும். நிச்சயமாக நான் சொல்கிறேன், இந்த மாதிரி வழிபாடு ஒரு 9 வாரம் தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கமே, நீங்களே அந்த கடனை நினச்சி கவலைப்பட மாட்டீங்க. ஒரு தைரியம் உங்களுக்கு வந்து முருகன் கொடுத்துருவார். நீங்கள் அதற்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க. எப்படி கடனை அடைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சுருவீங்க. ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் முருகன் உங்களுக்கு தருவார். எல்லா பிரச்சனையும் நீங்கள் தீர்த்துடுவீங்க. அந்தளவுக்கு அவர் சக்தியை உங்களுக்கு வந்து கொடுப்பார். இந்த 9 வாரம் மட்டும் கட்டாயமாக நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். ஒரு சில பேருக்கு இந்த 9 வாரத்துக்குள்ளே ஏதாவது பூஜை செய்யும்போது சண்டைகள் வருது அப்படின்னா கவலைப்படாதீங்க.
உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போதும் தான் அர்த்தம். இதுவரை இருந்த பீடைகள் தரித்திரம் அனைத்துமே உங்களை விட்டு விலக போகுது. இனிமேல் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையுடன் நீங்கள் செய்து பாருங்கள். சண்டைகள் வந்தாலும் முருகா என்னை நீ தான் காப்பாற்றணும், உன்னுடைய பதத்தை நான் தொட்டுட்டேன், நீ தான் என்னை இந்த பிரச்சனை வந்து சரி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த பிரச்சனை சரியாயிடும். சண்டை வருது அப்படிங்கிறதுக்காக விலக்கு ஏற்றாமல் பூஜை பண்ணாமல் விற்றாதீங்க, நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். நீங்கள் வந்து எப்போதும் முருகனை சரணாகதியோடு அடையிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யும். அது முருகனுடைய சோதனையாக இருக்கலாம், அல்லது கர்மாவுடைய சோதனையாகவும் இருக்கலாம், நம்ம செஞ்ச பாவத்தால் கூட நமக்கு இருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இப்போ தான் பாவம் செஞ்சால் தான் இருக்கும் அப்படிங்கிறது இல்லைங்க. நம்ம தெரிந்தும் தெரியாமலும் நிறையா பாவங்கள் நம்ம செய்திருப்போம். முன்ஜென்மத்தில் செய்த பாவம் கூட நம்மளை இப்போ பின்தொடரும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வந்து எதற்குமே கவலைப்படாதீங்க. கடவுளுடைய வழிபாடு எப்போதுமே உங்களை வந்து கைவிடாது. 100% நம்பி வழிபாடு செய்யுங்க. வெற்றிவேல் முருகன் வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். முருகனுடைய வழிபாடு செய்த பிறகு உங்களுக்கு நிச்சயமாக ஒரு தன்னம்பிக்கை தானாக வரும். நிச்சயமாக நீங்கள் வந்து அனைத்து சோதனையிலிருந்து நீங்கள் மீண்டும் உங்களால் வர முடியும். இந்த வழிபாடில் வந்து விரதம் இருந்தும் நீங்கள் வழிபாடு செய்யலாங்க, அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்திருக்கு. ஏன்னா விரதம் இருப்பவர்கள் வந்து காலை நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் சுவாமிக்கு ஒரு தீபம் ஏற்றி வைத்துட்டு விரதம் இருக்க ஆரம்பிச்சுட்டு பால் பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மாலை நேரம் பூஜை செய்துட்டு நீங்கள் விரதத்தை முடித்துக்கொள்ளலாம். விரதம் இருக்கணும் அப்படி நினைப்பவர்கள் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. இல்லை பூஜை மட்டும் செய்தால் போதும் அப்படின்னு நினைப்பவர்கள் காலை அல்லது மாலை 9 தொடர்ந்து பூஜை செய்துக்கோங்க. விரதம்ங்கிறது வந்து நம்மளுடைய உடலை பொறுத்து இருக்கு, அதாவது நம்மளுடைய ஆரோக்கியத்தை பொறுத்து இருக்கின்றது. எல்லாராலையும் விரதம் இருக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. எல்லாருக்குமே கட்டாயமாக ஆரோக்கியம் நிச்சயமாக வேண்டும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா பூஜை மட்டும் செய்தாலே போதும், உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதனால் உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து தான் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். விரதம் வந்து ரொம்ப எளிமையானதாக, பால் பழங்கள் எடுத்துகிட்டு 9 இதே போல் தொடர்ந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை நமக்கு மொத்தமே நீங்கள் 9 தான் பூஜை செய்ய போகிறீங்க. அதில் வந்து செவ்வாய்க்காக நம்ம 9 நம்ம செய்ய போகிறோம். இந்த வழிபாடை செய்து நல்ல பலனை நீங்கள் பெறணும் அப்படிங்கிறத முருகன்ட்டு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுனா லைக் பண்ணிக்கோங்க. முக்கியமானது இது சொல்ல மறந்துட்டேன், அந்த நாணயத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு, இப்போ 1 நீங்கள் பூஜை செய்கிறீங்களா அந்த 6 நாணயத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் மறுவாரம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1 நாணயம் 6 நாணயம் புதிதாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதே போல் வந்து நீங்கள் பூஜை செய்துக்கோங்க. அல்லது அந்த 1 நாணயம் 6 நாணயம் எடுத்தீங்களா அதே நாணயத்தை கூட நீங்கள் 9 தொடர்ந்து பூஜை செய்யலாம், எந்த தவறும் கிடையாது. முடிந்தால் புதிதாக 6 நாணயமாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த 1 நாணயமாக 6 நாணயத்தை எடுத்து 9 பூஜை செய்துட்டு 9 அதே நாணயத்தை நீங்கள் சுவாமிக்கு அர்ச்சனை செய்துட்டு அதை வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா 9 அல்லது 10 நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா போயிட்டு உண்டியில் போட்டுருங்க. அல்லது ஒரு சிவப்பு நிற துணி எடுத்து அந்த 6 நாணயத்தை வைத்து முடிச்சு போட்டு முருகனுடைய படத்திற்கிட்ட வச்சுருங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். முருகன் எப்போதுமே உங்கள் கூட தான் இருப்பார். மீண்டும் ஒரு ஆன்மீகத்தலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.